கொரோனா வைரஸ் 2 வாரமாக சீனாவையும் உலக நாடுகளையும் கடும் அச்சத்துக்கும் ஆபத்துக்கும் உள்ளாகி இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் காரணமாக சீனாவில் மட்டும் இதுவரைக்கும் 80 பேர் பலியாக இருக்காங்க. 2000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றும் வராங்க. இந்த வைரஸ்னால் இந்தியாவில் இதுவரைக்கும் 11 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் இதில் 7 பேர் கேரளாவை சேர்ந்தவங்கன்னு இந்திய அரசு அறிவிச்சிருக்குது. சீனாவில் உள்ள ஊகான் மாகாணத்தில் ஒரு சந்தை பகுதியில் கொரோனா வைரஸ் வௌவால உணவாக சாப்பிடும் கட்டுவிரியின் பாம்பு மூலமாக பரவிதாக கூறப்படுது. இந்த கட்டுவிரியின் பாம்புகளை சீன மக்கள் உணவாக எடுத்துக்கிட்டதுனால இந்த வைரஸ் பரவி வர்றதாகவும் இந்த மாதிரி பல காரணங்களை சீன அரசு மீடியா மூலமாக அறிவிச்சுட்டு வராங்க. ஆனால் பலவிதமான உண்மைகள் சீன அரசால் மறைக்கப்படுறதாகவும் அங்கே இருக்கிற நிலைமையை மாற்றி சொல்கிறதாகவும் புதுசாக ஒரு புகார் உண்டாகியிருக்கு. அங்கே கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு மருத்துவமனையிலிருந்து ஒரு செவிலியர் ஒரு பரபரப்பு வீடியோவை வெளியிட்டு இருக்கார். அதாவது ஊகான் மாகாணத்தில் ஒரு மருத்துவமனையில் அவர் பணியாற்றதாகவும் இதுவரைக்கும் 90,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காரு. மேலும் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ள ஒருவரை தனிமைப்படுத்தாமல் விட்டுட்டால் இந்த வைரஸ் 14 பேருக்கு பரவி பாதிப்பு உண்டாக்கணும். மேலும் இப்போது பரவி இருக்கிற வைரஸ் முதல் நிலையில் இருக்கிறதாகவும் 2ம் நிலைக்கு இது போயிட்டால் காப்பாற்றுறது மிக கடினம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போது புதுசாக ஒரு காரணமும் கசிய தொடங்கியிருக்குது. வேகமாக பரவி வர்ற இந்த கொரோனா வைரஸ் சீனாவின் இராணுவம் செய்த தவறால் கூட நிகழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க வல்லரசு நாடுகள் எல்லாமே பயோ வார் அப்படின்ற உயிரிழப்பு போருக்கு ரெடி ஆகிட்டு வராங்க. வளர்ந்த நாடுகளான சீனா, ரஷ்யா, அமெரிக்கா உட்பட பல நாடுகள் பயோ ஆயுதங்களை தயாரிச்சுட்டு வராங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1990களிலிருந்து பயோ ஆயுதங்களை தயாரிக்கிறதுல சீனா ஈடுபட்டு வர்றாங்க. இதுக்காக சீன அரசு அந்நாட்டு ஊகான் நகரில் ஏற்கனவே இருந்த பயோ ஆராய்ச்சி நிலையத்தை 2015ம் ஆண்டு புதுசாக புதுப்பித்தாங்க. இங்கே இருக்கிற இன்ஸ்டியூட்டில் தான் பயோ ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு வருது. சீனாவோட இராணுவத்தின் கட்டுப்பாட்டு கீழே இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறதுனால மிகவும் பாதுகாப்பாக இருக்குது. இதை பல நாடுகள் குற்றச்சாட்டாக பதிவு பண்ணிட்டும் இருக்காங்க. சீனாவில் இருக்கும் ஆய்வு கூடங்களில் சீனா இராணுவம் நேரடி தொடர்பு இருக்கிறதுனால இங்கே மிக மோசமான வைரஸுகளை உருவாக்குற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த நிலையில் தான் கொரோனா வைரஸ் இங்கிருந்து வெளியேறி இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. முதல்ல கொரோனா வைரஸ் ஊகான் நகரில் தான் உருவாச்சு. இது விலங்குகள் இருந்து வெளியேறிக்கலான்னு நம்பப்பட்டு வந்துச்சு. ஆனால் பயோசோதனை கூடத்தில் ஏற்பட்ட தவறு தான் இதற்கு காரணமாக இருக்கலான்னு புகார் வைக்கப்பட்டு வருது. கொரோனா வைரஸை வச்சு சீன ஆயுதங்களை தயாரிக்க முற்பட்ட போது தவறுதலாக கசிந்து இந்த வைரஸ் பரவி இருக்கலாம்னும் இதனால் சீன மக்களே பாதிக்கப்பட்டு வராங்கன்னு அங்கே இருக்கிற ஒரு சாரார் சொல்கிறாங்க. இந்த லேபில் தான் கொரோனா வைரஸோட 100 நோயாக இருந்த சார்ஸ் குறித்தும் அதுக்கப்புறம் பன்றி காய்ச்சல் எவ்வளோ குறித்தும் ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க. அப்படி செய்யும்போது ஏற்பட்ட தவறாக கூட இது இருக்கலாம்னும் இதை ஆராய்ச்சி செய்த நபர் யாருக்காவது இந்த வைரஸ் தாக்கி அது அப்படியே பரவி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது இதை பற்றி பேச்சுகள் அதிகமாக எழ தொடங்கியிருக்குது. அதே போல் கொரோனா வைரஸ் ஏதாவது விலங்குகளுக்கு சோதித்து பார்க்கும்போது அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டு இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே புகாரை இஸ்ரேல் இராணுவ அதிகாரிகளும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த வைரஸை பற்றி சீன அரசு பெரிய உண்மையை மறைக்கிறதா பல நாடுகளில் குற்றச்சாட்டு எழ ஆரம்பிச்சிருக்கு. மற்ற நாடுகள் மீது தாக்குதல் நடத்த இந்த வைரஸை சீனா உருவாக்கியிருக்கலாம். அது இப்போது சீன மக்களுக்கே திரும்பி இருக்குது. இதனால தான் சீனா தொடர்ந்து இந்த வைரஸ் எப்படி உருவானதுன்னு இன்னும் தெரிவிக்காமல் மறைச்சிட்டு வருது. உலக நாடுகளுக்கு உண்மை தெரிஞ்சால் சீனா கடுமையான பொருளாதார தடையை சந்திக்க நேரிடும். கொரோனா தொடர்பாக சீனா எதை மறைத்தாலும் அது அந்நாட்டு மக்களுக்கு இறப்புக்கே காரணமாக அமையும். இதே போல தான் 1986 ரஷ்யாவின் மிகப்பெரிய அணு உலைகள் ஒன்றான செர்னோபிள் அணு உலையில் ஒரு ரியாக்டர் போர் வெடித்து செதறிச்சு. ரஷ்யா அணு உலையை கவனிக்க தவறியதுனால அந்த விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்தால் அந்த நகரமே மக்கள் பயன்படுத்துவதற்கு தகாத நகரமாக மாறியிருக்குது. முதல்ல இந்த விபத்து நடந்தப்போ ரஷ்ய அரசு மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் இது சிறிய விபத்துன்னும் அதனால தான் புகை வரதுன்னு பொய் சொல்லி ஏமாற்றுச்சு. அதனுடைய விளைவு தெரிந்து பல மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்லிச்சு. அதே போல தான் இப்போ சீனாவும் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு கொரோனா வைரஸுக்கான காரணத்தை சொல்லாமல் மறைச்சிட்டு வருது. இது நாளடைவில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்த காத்துட்டு இருக்குது.